எஸ் அடுத்து நாம் பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் 2 அணிநிழல் காடு. அணிநிழல் காட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓடை. மனிதர் வாழ்வு இயற்கையோடு இயைந்தது. கவின்மிகு காலை பொழுதும் மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனதை மயக்க வல்லவை. அவ்வாறு மனதிற்கு இன்பமூட்டும் கவிதை ஒன்றை கற்போம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறாரோடி. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி ஓடை ஆட உள்ளம் தூண்டுவே. நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீடுழுப்பை கொடையை காட்டி செஞ்சல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. அதாவது இந்த ஓடை வந்து பார்க்கும்போதே அதில் போய் நீந்தி விளையாடுற அளவுக்கு நமக்கு ஆர்வத்தை தூண்டுது. கல்லில் எல்லாம் உருண்டு தவழ்ந்து நெளிந்து ஓடக்கூடிய ஓடையை பார்க்கும்போது அதில் போய் நீந்தி விளையாடுற அளவுக்கு நமக்கு ஆர்வத்தை தூண்டுது இந்த ஓடை அப்படின்னு வாணிதாசன் அவர்கள் பாடியிருக்கார். பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, அதாவது சலசலன்னு சத்தம் போட்டுக்கிட்டே ஓடக்கூடிய இந்த ஓடை எந்த பள்ளிக்கு போய் இந்த பாட்டை கத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறாரோடி. இதோட அழகை நூல்கல்ல கவிஞர்கள் கூட எப்படி அவ்வளோ அழகாக வர்ணிக்க முடியும், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கார். நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, நன்சை புன்சை நிலங்களுக்கெல்லாம் நீரை பாய்ச்சி அது செழிக்க வளர செஞ்சு அப்படி வளர்ந்து வர்ற உணவை நாட்டு மக்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த வறுமையை போக்கி கொஞ்சி குலவி கரையை வாட்டி தன்னோட சின்ன சின்ன அலைகளால் கரைகளை போயிட்டு கழுவிட்டு வந்து குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி, புல்லெல்லாம் புல்லு மேலெல்லாம் பட்டு அதுக்கெல்லாம் இன்பம் கூட்டி, நெஞ்சில் ஈரமில்லார் நான நீளுழைப்பை கொடையை காட்டி, நெஞ்சில் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாதவங்க அவங்க வெக்கப்படுற அளவுக்கு நீளுழைப்பை கொடையை காட்டி அப்படின்னா எல்லா உழைப்பையும் மற்றவங்களுக்காக கொடுத்து செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும், செஞ்சொல் மாதர் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டு. வள்ளைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும்போது பாடக்கூடிய பாடல் தான் வள்ளைப்பாட்டு. அவங்க பாடும் பாடலுக்கு ஏற்ப இசையை கொடுத்து இந்த ஓடை நம்ம வந்து அதில் ஓடி விளையாடுறதுக்கு நம்ம ஆர்வத்தை தூண்டுது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா வாணிதாசன். ஓடை அப்படின்ற பாடலுக்கு ஆசிரியர் யார் அப்படின்னா வாணிதாசன். சில பேருக்கு வந்து வாணி வந்து ஓடை மாதிரி ஓடுமா, வாணி வந்து ஓடை மாதிரி ஓடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல், பயிலுதல் அப்படின்னா படித்தல், ஈரம் அப்படின்னா இரக்கம், நாணம் வெட்கம், முளவு இசைக்கருவி, செஞ்சொல் திருந்திய சொல், நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம், புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், வள்ளை பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். அடுத்து பாடலின் பொருள் சொல்லியாச்சு. அடுத்து வந்து நூல்வெளி. நூல்வெளி பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். எதுக்காக வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ்வர்த் அப்படின்றவர் வந்து ஒரு ஆங்கில கவிஞர். அந்த ஆங்கில கவிஞர் வந்து ரொம்ப புகழ்மிக்கவர். அவர் வந்து ஆங்கில கவிஞர் அப்படின்றதுனால அங்கே உள்ள ஆங்கில கவிஞருக்கு இணையாக நம்ம தமிழகத்தில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். அதனால தான் அப்பே புகழ்பெற்ற வேர்ட்ஸ்வர்த்தை வந்து தமிழகத்தோட வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசனை சொல்கிறாங்க. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா அரங்கசாமி என்ற எத்திராசலு. ஏற்கனவே ரெண்டு பேர் இயற்பெயர் அரங்கசாமி எத்திராசலுன்னு, அந்த பேரும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வாணிதாசன் அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டார்.
இவர் பாரதிதாசனின் மாணவர். பாரதிதாசனின் மாணவர் யாரு? வாணிதாசன். பாரதிதாசன் வாணிதாசன் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். கவிஞரேறு பாவலர் மணி, கவிஞரேறு பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. செவாலியர் விருது அப்படின்னா உயர் பெருமை மிக்கவர் அப்படின்னு அர்த்தமா. செவாலியர் விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா உயர்ந்த பெருமை மிக்கவர் அப்படின்ற அர்த்தத்தில் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுதான் செவாலியர் விருது. இது வந்து சிவாஜி கணேசன், கமலஹாசன் இவங்கெல்லாம் வந்து நடிப்பு திறமைக்காக வாங்கியிருக்காங்க செவாலியர் விருது. இது வந்து பிரெஞ்சு அரசு தான் கொடுக்கும். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்கள் சிலவாகும். இந்த நூல்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். தமிழச்சி ஓடை தானே இந்த பாடல் பேர். இப்போ ஓடை கிட்ட வந்து ஒரு தமிழச்சி கொடியில் இருந்த முல்லையை பறிக்க போனாலாம். அந்த முல்லை கொடி வந்து தொடுவானம், வானம் அளவுக்கு உயர்ந்திருந்துச்சான். அப்போ அதுக்கு பக்கத்தில் எழில் ஓவியம், ஒரு அழகான குழந்தை. எழில் அப்படின்னா அழகு. இப்போ அழகு ஓவியம் போன்ற ஒரு குழந்தை ஒன்று இருந்துச்சான். திரும்பவும் சொல்கிறேன், ஓடைக்கு பக்கத்தில் தமிழச்சி ஒரு கொடியில் உள்ள முல்லையை பறிக்க போனப்போ அந்த முல்லை கொடி வந்து தொடுவானம் அளவுக்கு உயர்ந்திருந்துச்சான். அதுக்கு பக்கத்தில் எழிலோவியம் போன்ற ஒரு குழந்தை ஒன்று இருந்துச்சான். இது வந்து நான் படிக்கிறதுக்காக நான் வச்சுக்கிட்ட ஷார்ட்கட்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஷார்ட்கட்டாக எடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வச்சு படிச்சுக்கலாம். இந்த பாடல் வந்து ஓடை, இந்த ஓடை அப்படின்ற பாடல் வந்து தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓடை வந்து எதுக்காக ஓடுனுச்சு அப்படின்னா வானத்தை போய் தொடுறதுக்காக ஓடுனுச்சான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடை எதுக்காக ஓடுனுச்சு? வானத்தை தொடுறதுக்காக ஓடுனுச்சு.